Hello friends, welcome to blueSky channel. இன்னைக்கு brain boosterல நாம எக்க பத்தின சில சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நாம தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு லிக்விட ஹீட் பண்ணாலும் அது கேஸ் ஸ்டேட், அதாவது ஆவியா தான் ஆகும். ஆனா எக் அப்படி இல்லை. எக்ல ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. தண்ணி பால் போன்ற பொருட்களை கொதிக்க வச்சா அது ஆவியாகும். ஆனா எக் அப்படி இல்லை. எக் ஒரு லிக்விடாக தான் இருக்குது. ஆனால் அது கொதிக்க வைக்கும்போது தண்ணி மாதிரி ஆவியாகிறது இல்லை. ஏன், அதில் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளையும் நம்ம தண்ணீர் விட்டு கொதிக்க விட்டால் அது என்னாகும், அதோட தன்னோட நிலையிலேருந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் குறைஞ்சி சாஃப்டாக தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கேரட்டை கொதிக்க வைக்கிறோம், அது என்னாகும், ஈஸியாக கொஞ்சம் வெந்து நல்லா சாஃப்டாக தான் மாறி இருக்கு. ஆனால் எக்கில் அப்படி கிடையாது. லிக்விடாக இருந்து ஹீட் பண்ணும்போது சாலிட் ஸ்டேட், அதாவது திடநிலைக்கு மாறிடுது. முட்டையோட முக்கியமான ரெண்டு பகுதிகள் என்னென்னா, எக் யோக் அண்ட் எக் ஒயிட், வெள்ளைக்கரு மஞ்சள் கரு பகுதி. எக்கை ஹீட் பண்ணும்போது ஆவியாகாமல் திடப்பொருளாக மாறுறதுக்கு முக்கியமான காரணமே எக்கில் இருக்கக்கூடிய புரதங்கள், புரோட்டீன்ஸ் தான். எக்கோட மஞ்சள் கரு பகுதியில் அதிகமான அளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இந்த அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர்னால தான் எக் ஹீட் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்கான சாலிட்ஸாக திடப்பொருளாக மாறுது. பொதுவாகவே எந்த ஒரு பொருளை ஹீட் பண்ணாலும் அதோட ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி லூஸாக சாஃப்டாக தான் மாறும். ஆனால் எக் அப்படி கிடையாது. எக்கை ஹீட் பண்ணும்போது கிடைக்கிற வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி எக்கில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் விரிவடையும். எக்கை பாயில் ஆர் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அமினோ ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர் ஹீட் பண்ணும்போது கிடைக்கிற வெப்ப ஆற்றலால் கொஞ்சம் விரிவடைஞ்சு இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சருக்கு மாறுது. இதனால தான் எக்கு வந்து லிக்விடாக இருந்து ஹீட் ஆர் பாயில் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக திடப்பொருளாக மாறுறதுக்கு காரணமாக இருக்குது. இதனால் முட்டையில் ரொம்ப வலுவான பிணைப்புகள், அதாவது ஸ்ட்ராங் பாண்டிங் உருவாகிறது மூலமா திடப்பொருளாக முட்டை மாறுது. முட்டையோட வெள்ளக்கருவில் 68% வாட்டரும், அதே போல் எக் யோக் மஞ்சள் கருவில் 48% 48% வாட்டரும் இருக்கும். சூடாக்கப்படாத முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் ஈஸியாக வாட்டரில் கரையும். அதனால தான் அந்த எக்கு கூட பார்க்கும்போது ஒயிட்டாகவே இருக்குது. ஆனால் ஹீட் பண்ண சூடாக்கப்பட்ட முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் புரதங்கள் தண்ணியில் கரையாது. அதனால தான் தண்ணியில் கரையாமல் ஸ்ட்ராங்கான புதிய ஸ்ட்ரக்சருக்கு ஹீட் பண்ணும்போது மாறுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். சூடாக்கப்படாத முட்டையோட பாகங்கள் தண்ணியில் கரையும், அதனால் தண்ணி மாதிரி இருக்குது. அதே போல் ஹீட் பண்ணதுக்கப்புறம் முட்டை என்னாகாது, தண்ணியில் கரையாது. அதனால தான் அந்த திடப்பொருளாக மாறுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அவர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.